ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனியாக மூல மந்திரங்கள் இருக்கு. ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒரு மூல மந்திரம் இல்லையேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். பிரணவ மந்திரமான ஓம்ங்கிறது மூல கடவுளுக்கே உரிய மந்திரம்தான். முதல்ல ஓம்னு சொல்லிட்டு அவாவாளோட இஷ்ட தெய்வத்தோட மூல மந்திரத்தை சொல்லலாமே தவிர தனியாக பிரணவ ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்குள்ள இயல்பாவே அநாகத சக்கரத்திலிருந்து ஓம்கார சப்தம் எழும். அப்படி ஓம்கார சப்தம் இயல்பா எழும் பக்தர்கள் இல்லை துறவிகள் மட்டும் ஓம்கார ஜபம் பண்ணலாம்னு மகாபெரிவா சொல்றார். அதனால பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமான மூல மந்திரம் இருக்கான்னு மகாபெரிவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு அன்பர் தேனம்பாக்கத்துக்கு போயிருந்தார். தேனம்பாக்கத்தில் பெரியவா தங்கியிருந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்தோட ஒரு பக்கத்திலேருந்து மகாபெரிவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார். கிணத்தோட மறுபக்கத்திலேருந்து பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிப்பா. அந்த அன்பர் போயிருந்த சமயத்தில் தரிசனத்தும் போது ஒரு ஐயங்கார் பெண்மணி, "பெரியவா, நேற்று ராத்திரி என்னோட சொப்பனத்தில் வந்து எனக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்ணினேள். ஆனால் என்னோட கெட்ட நேரம், இன்னைக்கு கார்த்தால அந்த மந்திரம் மறந்து போயிடுத்து. பெரியவாதான் மறுபடி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு வேண்டிண்டா. எப்போ மடியாக வந்து அந்தரங்கமாக உபதேசம் வாங்கிக்கலாம்னு ரொம்ப ஆதூரத்தோட கேட்டா. அப்போது சாஸ்திர காவலரான ஸ்ரீ மகாபெரிவாளா பேசுகிறார் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமாகிற அளவுக்கு மகாபெரிவா சொல்றார், "மடியும் வேண்டாம், அந்தரங்கமும் வேண்டாம். அம்பகவக அம்பகவக அம்பகவக" அப்படின்னு மூணு தடவை உபதேசம் பண்ணினார். மந்திரமூர்த்தியே ஆகிய மகாபெரிவா கிட்டேருந்து "கேட்காமையே உபதேசமா" அப்படிங்கிற பேர் உவகையோட அங்க கூடியிருந்த எல்லாரும் அம்பகவக மந்திரோபதேசம் பெற்றார்கள். இதை ஜபிக்க எந்த விதிமுறையும் இல்லை. யார் வேணா எந்த நேரம் வேணா ஜபிக்கலாம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார். எல்லா தெய்வங்களுக்குமான மூல மந்திரம் அம்பகவக. எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவரும் இந்த மந்திரத்தை அந்த மூர்த்திக்கு உரியதாக கருதி ஜபிக்கலாம்னு. பகவகங்கிறது ஆண்பாலில் இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஸ்மரித்தும் இதனை ஜபிக்கலாம்னு மகாபெரிவா சொன்னார். பகவகன்னா பகவானேன்னு அர்த்தம். அம் என்பது ஒரு மங்கள அட்சரம். ஸ்ரீபெரியவா தன்னோட நீண்ட நெடிய நூறாண்டு வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இப்படி ஒரு மந்திரோபதேசத்தை அதுவும் பகிரங்கமாக உபதேசம் பண்ணியிருக்கார். மகாபெரிவாளை இஷ்ட தெய்வமாக கொண்ட நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லி பலனடைஞ்சதாக சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாமும் தொடர்ந்து சொல்லி பெரியவாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.